இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள் இருக்க, சயின்டிஸ்டுகள் ஏன் எலிகளை மட்டும் வச்சு ரிசர்ச் பண்றாங்க? அதானே, ஏன் பண்றாங்க? வாங்க பார்க்கலாம். கடந்த 100 வருடங்களாக சயின்டிஸ்டுகள் புது ட்ரீட்மெண்ட்டோ இல்ல புது மெடிசனோ கண்டுபிடிக்கும் போது அதை எலிகள் மேல பரிசோதிப்பாங்க. எலிகள் மேல மட்டும் இல்லாம நிறைய விலங்குகள் மேலையும் பரிசோதிப்பாங்க. ஆனா அதுல 95% அதிகம் பயன்படுத்தப்படுறது எலிகள் தான். அப்படி எலிகள் மீது பரிசோதிக்கப்பட்டு அது வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் மனிதர்கள் மேல பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஃபவுண்டேஷன் ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் சென்டரை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எலிகளை மட்டும் வச்சு ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முதல் காரணம், மனிதர்களுக்கும் எலிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. எலிகளுடைய உடல் உறுப்புகளின் அமைப்பும் மனிதர்களுடைய உடல் உறுப்புகளின் அமைப்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனட்டிக்காகவும் இந்த எலிகள் மனிதர்களுடைய 95% ஒத்து போறதா சொல்றாங்க. அதனாலதான் மனிதர்களுக்கு வரக்கூடிய கேன்சர், டயபெட்டிஸ், அல்சைமர்ஸ், ஒபிசிட்டி, ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் ஃபெயிலியர், நியூரலஜிக்கல் டிசீஸ் போன்ற ஏகப்பட்ட நோய்கள் எலிகளுக்கும் வருது. அதனாலதான் புதுசா கண்டுபிடிக்கிற மெடிசனை எலிகள் மேல பரிசோதிச்சு அது சக்சஸ் ஆனா மனிதர்கள் மேல பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எலிகளுடைய இம்யூன் சிஸ்டம் மெட்டபாலிசமும் கூட மனிதர்களுடைய பெருமளவு ஒத்து போறதா சொல்றாங்க. ரெண்டாவது, எலிகள் சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹேண்டிலிங் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தபடியா, எலிகள் 2 வருஷம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கிறதுனால அந்த 2 வருஷத்துல ஏராளமான குட்டிகளை போடக்கூடியதா இருக்கு. இதனால வரக்கூடிய நோயா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தா இருந்தாலும் சரி, அது அடுத்த தலைமுறையை எந்த மாதிரி பாதிக்குதுன்னும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்மளால சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பல மருந்துகள் எலிகள் மீது பரிசோதிக்கப்பட்டு வெற்றி அடைஞ்சவை தான். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.